வணக்கம். நாங்கள் வந்து இங்கே சென்னை கே கே நகரில் சிவன் பூங்கா நடைப்பயிற்சி நண்பர்கள். நாங்கள் அந்த சிவன் பூங்கா நடைப்பயிற்சி நண்பர்கள் சார்பாக கடந்த 24ஆம் தேதியிலிருந்து கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து உணவின்றி தவிக்கும் சாலையோர மக்களுக்கு கடந்த 24ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தொடர்ந்து 16வது நாளாக நாங்கள் ஒரு நாளைக்கு 200லிருந்து 300 பேருக்கு உணவு வழங்கி கொண்டு இருக்கிறோம். இதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இதை செய்வதற்கு எங்கள் குழுவினர் அனைவரும் அயராது பாடுபட்டு இந்த ஒரு சீரிய பணியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் குழுவினர் மட்டுமல்ல, இதை பார்த்து பொதுமக்களும் வெளியிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் எங்களுக்கு பொருளுதவியும் நிதியுதவியும் கொடுத்து இந்த பணி சீரும் சிறப்புமாக நடைபெற உதவி செய்திருக்கிறார்கள். நாங்கள் வந்து ஒரு 3 பேராக பிரிஞ்சு போகிறோம். நாங்கள் 3 குழுக்களாக பிரிஞ்சு போய் ஒரு 4-5 ஏரியாவில் கொடுக்குறோம். கே கே நகர், அசோக் நகரில் ஒரு குழுவோம், வடபழனி எம்எம்டிஏல ஒரு குழுவோம், கோடம்பாக்கம் மாம்பழம், அந்த மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அங்கே படுத்துட்டு இருக்காங்க, இது மாதிரி கொடுத்துட்டு வரோம் நாங்கள். கண்டிப்பாக வருது. அதாவது நாங்களாக போய் யாருக்கிட்டையும் கேட்கல, எங்களுடைய பணியை பார்த்து நாங்கள் செய்கிறத பார்த்து அவங்களாம் எங்களுக்கு வந்து முன் வந்து கொடுக்குறாங்க, அதை நாங்கள் வாங்கிக்கிறோம். எங்கள் குழுவில் சார் ஒரு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 20-25 பேர் இருக்கோம். இன்றைக்கி சிலர் வர முடியல. தொடர்ந்து வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தான் செய்கிறோம் இதை. ஆமாங்க, நாங்கள் வந்து பிளான் பண்ணது 1 மாதம் கொடுக்கலாம். ஆரம்பிக்கும்போது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுனது 1 மாதம் தொடர்ந்து கொடுக்கலான்னு ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே இந்த லாக்டவுன் வந்து கொஞ்சம் தளர்வுகளோடு இப்போ வந்து அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியிருக்கு இல்லையா, இதில் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க வேலையை தேடி போயிட்டாங்க. கொடுக்குற இடத்துல அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, வாங்கிறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதனால் சரி, நிறுத்திக்கலாம், இதோட நிறுத்திக்கலாம். பெரும்பாலும் இது மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த பெருந்தொற்று, இந்த பாதிப்பு வந்து நடக்கக்கூடாது. நம்ம யாரும் அதை விரும்பலை. ஆனால் அப்படி நடக்கிறப்ப அந்த தாய் உள்ளத்தோடு நம்ம வந்து அந்த மக்களுக்கு அவங்களுடைய அந்த பசியை போக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். கண்டிப்பாக செய்திருக்கோம் சார். இதுக்கு முன்னால் 2019 கஜா புயலால் பாதிக்கப்பட்டப்ப நாங்கள் வந்து ஒரு வசூல் பண்ணோம், உண்டி வச்சு வசூல் பண்ணோம். அதே சிவன் பூங்காவில் உண்டி வச்சு வசூல் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வேதாரண்யத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உதவி செய்தோம். நேரடியாக சென்று 25 நபர்கள் கொண்ட குழு நேரடியாக போய் அந்த மக்களுக்கு அரிசி, பருப்பு, மளிகை சாமான், அப்புறம் வந்து அங்கே அந்த எமர்ஜென்சி லைட்டு கூட கொடுத்தோம். ஏன்னா அங்கே கரண்ட்லாம் கட் ஆச்சு பார்த்தீங்களா. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு வசூல் பண்ணி அதை கொண்டு போய் நேரடியாக கொடுத்துட்டு வந்தோம். கண்டிப்பாக இருக்கு, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. அதாவது காய்ச்ச மரம் தான் கல்லடி படம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப விமர்சனங்கள் வரதான் செய்யுது. இப்போ கூட பாருங்கள், சோறு கொடுக்குறோம், நம்ம இந்த உணவு கொடுக்குறப்ப ஒரு விமர்சனங்கள் பாரு, குடிகாரங்களுக்காக கொடுக்குறாங்க, அவன் நல்லா வாட்டசாட்டமாக இருக்கான, அவனுக்கு ஏன் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய வெளியே இருந்து பார்க்குறாங்க, அவங்க நம்ம நேரடியாக அவங்கக்கிட்ட போகிறோம், உணவு கொடுக்குறப்ப நம்மளை கேட்குறோம், ஏன் நீங்கள் இது மாதிரி இருக்கீங்களே, நல்லா இருக்கீங்களே. ஒரு அம்மாவுக்கு நாங்கள் கொடுத்தோம், அந்த அம்மா கொடுக்கல, அந்த அம்மா வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தாங்க. அவங்களாம் வந்து எங்களை கேட்டாங்க, சரி கேட்டுட்டாங்களேன்னு ஒன்று கொடுத்தேன், திருப்பி இன்னொன்று கேட்டாங்க, அம்மா ஒரு ஆளுக்கு ஒன்று தாம்மா, எப்படிம்மா இது எல்லாருக்கும் தரணுன்றப்ப, இல்லைங்க எனக்கே வெக்கமாக இருக்குங்க, ஆள் தாங்க பார்க்குறதுக்கு இப்படி இருக்கேன், வீட்டில் பையன் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எனக்கே வெக்கமாக இருக்குன்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில்
இந்த கொரோனா பெருந்தொற்று சென்ற ஆண்டில இருந்து இந்த மக்களை இந்த ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இது முற்றிலும் முழுக்க முழுக்க ஒரு சமூக சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இதில் நாங்கள் விமர்சனத்திற்காகவோ விளம்பரத்திற்காகவோ நாங்கள் இதை செய்யவில்லை, அதை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. முழுக்க முழுக்க மனித நேயத்தின் அடிப்படையிலே உண்மையிலே பசியாறும் மனிதர்களுக்கு நாங்கள் யாருமே பார்க்குறதில்ல. இவங்களை என்ன இவங்க என்ன பார்க்குறதில்ல. யாரும் பசியால் அந்த பேருந்து நிலையம் பிளாட்பாரங்களில் நடைபாளர்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம். எங்களால் முயன்றவரை 200 பாக்கெட்டுகள் 250 பாக்கெட்டெலாம் கொடுத்துருக்குறோம். பல் சுவை உணவுகளான தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் புலவு, சாம்பார் சாதம் இப்படி போட்டோம். நிறைய நாங்கள் வெஜிடபிள் சாதம்லாம் போட்டோம். நிறைய எங்களுக்கு ஆர்வலர்கள் முன்வந்து பண உதவி செய்தார்கள், நண்பர்களும் செய்தார்கள். ஆகவே சிறப்பாக நடைபெற்றது. இன்னும் இந்த தடை உது நீக்கிறதுனால நாங்கள் இது தற்சமயம் தற்காலிகம் நிறுத்திக்கிறோம். வேறு எந்த வித மழைக்காலம் வந்தாலும் எது வந்தாலும் எந்த பேரிடர் காலம் வந்தாலும் நாங்கள் செய்கிறதுக்கு பாடுற தலைமையில் இந்த குழுக்கள் தயாராக இருக்காங்க. அதாவது சிவன் பூங்கா நடைபயிற்சி நண்பர்கள் சார்பாக தான் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த உணவு ஏழைகளுக்கு, ரோட்டோரம் உணவின்றி தவிக்கும் ஏழைகளுக்கு இந்த உணவு கொடுக்கணும்னு நாங்கள் பேசி முடிவு பண்ணி வெறும் நண்பர்களாக தான் இதை ஆரம்பித்தோம். சிறப்பான முறையில் 16 நாள் பலவிதமான சாதங்களை கொடுத்து ஏழைகளோட ஒரு வேளை பசியை நாங்கள் போக்கணும் அப்படின்றது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து செய்வோம். வீட்டுக்கும் போகிறதும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். காலையில் 6 மணிக்கு வந்து 12-1 மணி வரைக்கும் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போவோம். அது வந்து எங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரில. நண்பர்கள் கூட நிறைய கை கோத்தாங்க. நாங்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட இன்றைக்கி இருக்கோம் இங்கே. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு 2-2 நண்பர்கள், 3-3 நண்பர்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி 30-35 நண்பர்கள் நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கோம். சேர்ந்து தான் இந்த பணியை செஞ்சோம் வெற்றிகரமாக. இன்றைக்கி 16வது நாள். அரசு சில தளர்வுகள் அறிவித்த காரணமாக நாங்கள் இதை நிறுத்துகிறோம். ஏன்னா சாப்பாடு ரெகுலராக கொடுக்குறப்போ நிறைய இருந்தாங்க, நிறைய வாங்கினாங்க. இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிட்டாங்க. ஏன்னா சாப்பாடும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுது, நிறைய பேர் கொடுக்க முடியல. அதனால் சிறப்பாக இந்த பணிக்கு வந்து நம்ம சிவன் பூங்கா நடைபயிற்சி நண்பர்கள் மற்றும் எங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் கண்ணால் கூட பார்த்திராத நண்பர்கள் கூட எங்களுக்கு வந்து பொருள் உதவியாகவும் பண உதவியாகவும் ஒரு நண்பர்கள் மூலயமாவோ இன்னொரு ஒரு சக தோழி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க மூலயமாவோ அவங்க கூட வேலை செய்கிறவங்க நாங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு சுத்தமாக பழக்கம் இல்லாத நண்பர்கள் கூட எங்களுக்கு நிதி உதவியெல்லாம் கொடுத்து இந்த ஏழைகளின் பசி போக்கும் இந்த நிகழ்வுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இந்த நேரத்தில் எங்களுடைய நடைபயிற்சி நண்பர்கள் சார்பாக அவங்க எல்லாத்திற்கும் எங்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே உடல் உழைப்பை தந்து இங்கே உழைத்து கொண்டிருக்கிற எனது சக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஏழைகளுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்பவும் இருக்கும். அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நன்றி.